Hi friends, welcome to Science Tips. So, in this video, we will talk about face wash. So, already we have talked about face wash. Oily skin is a face wash. Oily skin is a clear skin. So, all skin types are a work and a beautiful and affordable price. Face wash. So, I will share it. So, in this video, will be useful. Every work Orange peel, neem, tulasi and aloe vera la iruka kodiya face wash na. So idu regular ah use pannumbodhu romba nalla irukum and especially solanum appadina oily skin ku vandu idu romba nalla work aagum adu mattum illama idu gently ave vandu cleanse pannum face ah vandu nalla clean pannum dirt and oil ah vandu excess ah iruka kodiya oil and dirt ellame vandu deep ah vandu cleanse panni kodukadhula idu romba nalla work aagum. So, now my face வந்து எந்த ஒரு மேக்கப் இல்ல எந்த ஒரு க்ரீம் எதுவுமே இல்ல இருந்தால இப்படி நான் வாஷ் பண்ண அப்படினா இப்ப எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும் சோ இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா குங்குமாதி தைலம் எடுத்துக்கேன் சோ இந்த குங்குமாதி தைலம் வந்துட்டு எப்போ நைட்ல நம்ம ஸ்கின் கேர் ரூட்டீன் யூஸ் பண்ணுவோம் இல்லையா சோ அந்த மாதிரி இப்ப நான் என்னோட ஸ்கின்ல ஃபுல்லா அப்ளை பண்ணிக்கிறேன் இது ஏன் அப்படினா எக்ஸஸ் ஆயில் நம்ம எவ்வளவு பளிச்சுன்னு வந்து ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணும்போது நமக்கு இருக்கும் அப்படிங்கிறதுக்கு சோ இத நான் அப்ளை பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் நான் இத வந்து வாஷ் பண்ணி உங்களுக்கு நான் வந்து இந்த வீடியோல காட்டும்போது ரொம்ப ஈஸியா உங்களுக்கே வந்து புரியும் இது எல்லா ஸ்கின் டைப்புக்குமே வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா வர்க் ஆகும் லைக் வந்து ஆயில் ஸ்கின்ல இருக்கீங்க இல்ல ட்ரை ஸ்கின்ல இருக்கீங்க ஈவன் சென்சிட்டிவ் ஸ்கின்ல இருக்க கூடியவங்களுக்கு கூட இது ரொம்ப நல்லா வர்க் ஆகும் பிகாஸ் எனக்கு வந்து சென்சிட்டிவ் ஸ்கின் தான் சோ எனக்கு நல்லாவே இருக்கும் ஏன்னா ஒரு ஃபேஸ் வாஷ் நம்ம யூஸ் பண்றோம் அப்படினு சொல்லும்போது அது யூஸ் பண்ணும்போது வந்து அப்படி நம்ம ஃபேஸ் ஃபுல்லாவே வந்துட்டு திடீர்னு பிம்பிள்ஸ் வரும் திடீர்னு சொல்லிட்டு நமக்கு ரொம்ப ட்ரையா இருக்கும் எக்ஸ்ட்ரீம் லெவல் ட்ரை காட்டும் அண்ட் நமக்கு அது ஒர்க் ஆகல அப்படிங்கிறது நமக்கே தெரியும் நிறைய ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணியிருக்கேன் லைக் நான் உங்கள் கிட்டேயுமே வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீம் இல்லை எனக்கு வந்து பார்த்திங்கன்னா லெமனில் ஒரு ஃபேஸ் வாஷ் நான் வந்து நம்ம ரிவ்யூ போட்டிருக்கேன் ஸோ அதுலேயுமே நான் சொல்லியிருக்கேன் அது எனக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் எனக்கு அது ஒர்க்கே ஆகலை அண்ட் ரோஸ் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ரோஸும் ஆரஞ்சும் வந்துட்டு நான் மிக்ஸ் பண்ணி ஃபேஸ் வாஷ் பண்ணுவேன் அந்த மாதிரி தான் பட் இப்போ என்னோடய ஃபேவரட் அப்படின்னு சொல்லும்போது இது மட்டும்தான் அண்ட் வந்து ஃபேஸ்க்கு வந்து நான் எப்பவும் போல் ஏதாவது ஹெர்பலில் இருக்கக்கூடிய ஏதாவது பவுடர் பேக் ஃபேஸ் பேக் நான் யூஸ் பண்ணிப்பேன் ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறையவே ஆயிலாக இருக்குது ஸோ நான் யூஸ் பண்ணது இங்கே பாருங்கள் நல்ல ஆயிலாகவே இருக்கும் ஃபேஸ் நல்ல ஆயிலாக இருக்கு இல்லையா ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபேஸ் வாஷ் பண்ண போகிறேன் முன்னாடியே நான் காட்டுறேன் ஸோ இப்போ இதில் வந்து இப்போ இந்த ஃபேஸ் வாஷில் வந்துட்டு நான் கொஞ்சமாக ரொம்ப எடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது லைக் இவ்வளோ போதும் இதுவே அதிகம் தான் இவ்வளோ தான் இவ்வளோ எடுத்திருக்கேன் தெரியுதா ஓகே இவ்வளோ எடுத்திருக்கேன் இதோட லைட்டாக தனி நம்ம ஏன்னா நான் இப்போது வாஷ்ரேஷன் முன்னாடி பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் முடியாது இல்லையா அதனால் வந்து நான் இங்கே பண்ணுறதால ஃபியூ ட்ராப்ஸ் வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன் பார்த்தீங்கன்னா நல்லா இதில் வந்து ஃபூம் வரும் ஸோ இப்போ நான் வந்து நல்ல வர்க் ஆகும் நீங்க வாஷ் பண்ணும்போது உங்க நெக்குக்கு அண்ட் கைக்கு அப்ளை பண்ண மறந்துடாதீங்க ஸோ இப்போ வந்து இப்போ தண்ணி பத்தல அதனால எப்படி இருக்கு இப்போ நான் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு அப்படியே பண்ணுறேன் எப்படி இருக்குன்ட்டு பாருங்க அப்படியே இல்லை அப்சர்வ் ஆயிடுச்சு இல்லையா ஸோ இப்போ நான் வந்து அப்படியே போய் பாத்ரூமில் வாஷ் பண்ணிட்டு வரேன் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஒரு துளி கூட வந்து ஆயில் இல்லை நல்லா சாஃப்டாக இருக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும் நான் ஏன் இந்த டைமில் சொல்கிறேன் அப்படின்னா ஆயில் ஸ்கின்னுக்கு மட்டும் இல்லாமல் ஸோ வந்து இந்த பேண்டமிக் டைமில் வந்து நம்மளால் வந்து ஏதாவது பேக் போடுறோம் அப்படின்னு சொல்லும்போது ஸோ கோல்டோ இல்லை வந்து எனக்கு வந்து கோல்டு அதிகமாக வருது ஸ்கின்ல வந்து போடும்போது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இல்லை வந்து சைனஸ் ப்ராப்ளமால வந்து முக்கு அலர்ஜி ஆகுது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ஸோ இந்த மாதிரி வந்து ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுங்க உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும்
இது ரொம்ப 100% நல்லா இருக்கும் அண்ட் இது எவ்வளோ இருக்குது அண்ட் எவ்வளோ ப்ரைஸ் அப்படிங்கிறத நம்ம கூட வந்து ஷேர் பண்ணிடுறேன். இது 60 ருபீஸ் அண்ட் 60 ருபீஸ் 60 கிராம்ஸ் இருக்கக்கூடியது. ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், இது உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது எப்படி இருக்குது, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நடக்கிற வீடியோவில் பார்க்கலாம். அது இருக்கும். பை பை.